இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மணிலா டென்னிஸ் பால் செர்ரி. இது பேர்லேயே இருக்குது, டென்னிஸ் பால் அப்படின்னு. டென்னிஸ் பால் மாதிரி இருக்கிறதுனால டென்னிஸ் பால் செர்ரி அப்படின்னு சொல்கிறோம். மணிலா செர்ரி அப்படின்னும் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தது. ஃபிலிப்பைன்ஸில் மணிலா அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால இது வந்து மணிலா செர்ரி அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு இருக்குது. இந்த பிளான்ட் ஒரு ரேர் பிளான்ட் வெரைட்டி, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும். பிளான்ட் வந்து எக்ஸோட்டிக் ஃப்ரூட் வெரைட்டியில் சேரும். இது வெளிநாட்டு ரகம் தான். இது வந்து வளர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஷ்ரப்பு மாதிரி இருக்கும், ஒரு குறு மரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், எந்த ஒரு செடினாலும் கீழே தரையில் வச்சு வளர்க்குறப்போ அது நல்லா வளரும், நிறைய காய்க்கும் அப்படின்னு. பட் இந்த ஃப்ரூட் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய தொட்டிலேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமே காய்க்கும். பட் நீங்கள் லேண்டில் வச்சிங்கன்னா இந்த செடி வந்து காய்க்கிறதுக்கு டைம் ஆகும், காய்களும் அவ்வளோத்துக்கு பழங்கள் நிறைய கிடைக்காது. பட் தொட்டியில் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வச்சு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து அது காய்க்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. காய்களும் நல்லா கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். இது இதில் பழங்கள் காய்க்க ஆரம்பிக்கிறப்போ 3 நிறங்களில் மாறும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், அப்புறமா மெரூன் கலர், நல்ல டார்க் மெரூன் கலர் மாறும். அப்புறம் பிளாக் கலரில் மாறுறப்போ தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். பிளாக் கலராக மாறுறப்போ நல்ல இனிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த தொட்டியில் இருக்கிற மணிலா டென்னிஸ் பால் செர்ரி, இது வந்து ஒரு கவரில் இருந்து நாங்கள் மாற்றி ஒரு 10 டேஸில் ஒரு ஃபாஸ்ட் க்ரோத், அவ்வளோ நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து தொட்டிக்கு மாற்றின உடனேயே நல்லா வளரும், சீக்கிரமாக காய்க்கும். வித்இன் 6 மந்த்ஸ் டெரஸ் கார்டன்லேயும் நீங்கள் வைக்கலாம். இதுதான் டென்னிஸ் பால் செர்ரி. இந்த பழங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த செடிகள் கிராஃப்டட் பிளான்ஸாகவும் எங்ககிட்ட கிடைக்கும். இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்பில் நாங்கள் புது வீடியோ போடுறப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் புது பிளான்ஸ் பற்றி அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.